ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துபாய் டேட்ரி பாலா யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ரைட் நியூசிலாண்ட் வரதில்லை வேர்ல்ட் கப்பு அன்எக்பெக்டட் எக்ஸிட் ஃப்ரம் தி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வேர்ல்டு கப் போட்டு வெளில போயிடுச்சு நீங்கள் செமிஃபைனலாகுறாங்க இங்கிலாந்து நியூசிலாண்ட் அன்றைக்கு பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா ஜாலியாக நம்ம தான் வெளில வந்துட்டோம் என்ன பண்ணுறது சாஸ்திரி தான் காரணம் சொல்லுவோம் நாங்கள் அவர் கோச்சில் ஒன்று கூட நம்ம ஜெயிச்சதில்லை ஐசிசி டோர்னமெண்ட் டெஸ்ட் மேட்ச்சும் தோற்றம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நியூசிலாண்ட்டை டிஃபி டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப் செமிஃபைனல் நியூசிலாண்டை தோத்துட்டோம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இப்போ துபாயில் நியூசிலாண்டை தோற்றுட்டோம் இப்போ சாஸ்திரி தான் அதுக்கு காரணம் இவர் வெளில வந்து இப்போ ஸ்பீச் கொடுக்குறாரு நான் அழகான டீம் கொடுத்துருக்கேன் டிராவிட் வந்து அப்படியே கொஞ்சம் ஷைன் பண்ணி அவங்கள எலிவேட் தான் பண்ணணும்னு ஏன்னா டீம் இதுதான் சொல்லி கொடுத்தாரு விராட் கோலிக்கு பும்ராக்கெலாம் எப்படி போலிங் பண்ணணுன்னு ரோஹித் சர்மாக்கெல்லாம் எப்படி பேட்டிங் பண்ணணுன்னு இதெல்லாம் நம்புகிற மாதிரிங்களா இருக்குது நோத்தி விட்டாங்க போங்க டிவி குடிச்சிட்டு ஜெயிச்சா முன்னாடி வந்து ப்ரெஸில் பேசுறது தோத்தா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறது த பிச்சு த கண்டிஷன் தி பால் வி ஒன்லி சீதை பேட்லாம் பேச பேசிட்டு போனவர் தான் அவர் இவருக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப் தோற்றம் செமிஃபைனலில் இங்கே இந்துக்கு செமிஃபைனலுக்கே போகல என்னவே அதை விடுங்க அது இன்னொரு வீடியோ போடுற அவர் நம்ம தலைவரை பற்றி சாஸ்திரியை எனிவே ராகுல் டிராவிட் இஸ் த நியூ கோச் ஃபென்டாஸ்டிக் ரொம்ப அருமையான டெசிஷன் இன்னுமே பாருங்கள் எப்படி விளாட போகிறாங்க பசங்கட்டு ரைட் விராட் கோலி முதலே டுவெண்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணிக்கிற கேப்டன்சிலருந்து சொல்லிட்டாரு உங்களுக்கு தெரியும் இஸ் நாட் கோயின் டு லீட் டி டுவெண்ட்டி மோர் ஃபார் இந்தியா ஆர்சிபிக்கு லீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ அது ஒரு பக்கம் பம் இப்போ நியூசிலாந்துக்கு எதிராக மூணு ஒன்டே நடக்க போகுது பதினேழு பத்தொம்போது இருபது பதினாலாம் தேதி ஜெய்ப்பூர் பத்தொம்பாம் தேதி ராஞ்சி தோனி ஊர் இருபத்தொன்னாந்தேதி தேதி வந்து கல்கட்டா ஐடன் கார்டனில் நியூசிலாண்டு கேதுறேன் நியூசிலாண்டை லைட்டாக எடுத்துக்காதீங்கப்பா எப்போதும் நம்மளுக்கு நியூசிலாண்டு தான் அந்த தண்ணி காட்டுறது அவங்க ஜாலியாக தான் வருவாங்க அதே டீம் தான் இங்கே அடிச்சாங்களா நம்மள துபாயில் நம்ம தோற்றமா நூற்றி பத்தும் தான் எடுத்தோன்னு நினைக்கிறேன் நியாமல் எனக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் கூட கேன் வில்லியன்சன் கப்டில் இருக்கார் ட்ரென் போல்ட்டு டிம் சவுதி சாட்னர் ஃபெர்குசன் ஜிமி நேஷம் டிம் சேஃபட் இன்னும் கான்வே டேரின் மிச்சல் கேட்கவே பயமாக தான் இருக்குது கேல் ஜெமிசன் இவங்களாம் வராங்க எனிவே இப்போ இந்தியாவுக்கு வருவோம் நம்ம சி டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி யார் யார் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன் இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளாண்டாங்களே விராட் கோலி பும்ரா ஷமி ஜடேஜா ஷார்துல் டாக்கூர் இவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது கூடயே வந்து ஹார்திக் பாண்டியாவில் வருண் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் இல்லை ட்ராப்டு தான் அது யூ நாட் கால் தம் ரெஸ்ட்டு ரெஸ்ட்னா இவங்கலாம் கன்சிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணி ரெண்டு வருஷமாக டிராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஹார்திக் பாண்டியாலாம் நிறைய ஐபிஎல் மேச்சஸ் இல்லை இல்லை பர்ஃபார்மம் பண்ணல இஃப் இஸ் நாட் போலிங் இட் டசன்ட் ஃபிட் இன் டு த சைட்னு தெரியும் ஸோ அருண் சக்கரவர்த்தி கொடுத்த மூணு சான்ஸும் யாராவது ஒருத்தர் ட்ரா பண்ண கப்பில் கப்லேருந்து சோ வருனு ட்ராப் பண்ணிட்டாங்க என்ன கேட்டால் அஸ்வின் எதிர்க்கூடாது அஸ்வின் பதில் வருண் தான் போயிருக்கணும் ஏன்னா அவரில் ஃபியூச்சர் இப்போ இன்னொருத்தவங்களாம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்களா ஒன்று ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளோட இப்போ எங்கள் டீமை செலக்ட் பண்ணியிருக்கேன் இருக்காங்க கண்டிப்பாக அதில் ராகுல் டிராவிட் ரவிஷ் சர்மா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சீரிஸ்னால் எதுவும் வாய் திறக்கல போயிருக்கு ஹோம் சீரிஸ் வேறு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க செலக்ட் பண்ண டீம்லேயே நான் வரேன் இப்போ நமக்கு இமீடியேட்டாக இந்த நியூசிலாண்ட் ஆச்சா அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே இன்னொரு வேர்ல்டு கப் வருது இப்போ தோற்றுட்டுமே கவலைப்படாதீங்க அடுத்த வருஷம் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம் ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டனு அப்புறம் ராகுல் டிராவிட் கோச்சு ஆஸ்திரேலியா நடக்க போகுது நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பு அதுக்குள்ளே விராட் கோலி இருக்காரா கேப்டன்சி என்ன நமக்கு தெரியல அப்புறம் பார்ப்போம் இப்போ டி டுவெண்ட்டி பேசுவோம் நிறையா மேட்சஸ் இருக்குது இப்போ டீம் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் பதினாறு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேட்ஸ்மேன் ரோஹித் ஷர்மா கேல் ராகுல் ருத்ராஜ் கேக்வால் ஸ்ரேஜ் அயர் அண்ட் சூரியகுமார் யாதவ் சூப்பர் அஞ்சு ஃபென்டாஸ்டிக் ரெண்டு விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் அண்ட் இஷான் கிஷன் என்ன ரிஷப் பந்த்து நீங்கள் ரெஸ்ட் கொடுத்து வந்துருக்கலாம் இஷான் கிஷனை கீப்பிங் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு டி டுவெண்ட்டி தானே ரெண்டு பேரில் யாராவது தான் விளையாட முடியாது காரணம் சொல்கிறேன் இந்த சீரீஸில் ஆல்ரௌண்டர்னு பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயரும் அக்ஷர் பட்டேலும் செலக்ட் பண்ணியிருக்காங்க வெங்கடேஷ் ஐயர் இன்னும் ப்ரூவ் பண்ணல ஆஸ் எ போலரா எ பேட்ஸ்மேனாக ஐபிஎல்லில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு வி அவுட் வெயிட்டன்சி அக்ஷர் பட்டேல் ப்ரூவ் அண்ட் டெஸ்டட் பிளேயர் தான் போலிங்கில் வருவோம் ஃபாஸ்ட் போலிங்கில் பூம்குமார் தீபக் சார் அர்ஷல் பட்டேல் அண்ட் சிராஜ் தீபக் கர்ஷன் பட்டர் முகமது ஸ்வராஜ் ஓகே பூவி எதுக்கு அவர் செலக்ட் பண்ணாங்க தெரியல நம்ம புவனேஷ் குமார் ஆல்ரெடி அன்ஃபிட்டாக இருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே பார்த்தீங்க லாஸ்ட் மேட்சில் விளாட்லன்னு நினைக்கிறேன் ரொம்ப அடியிலாம் வந்தது எல்லாத்தோட அவருக்கு ஃபியூச்சர் இல்லை ஐ டோன்ட் சி என்னி ஃப்யூச்சர் பார் புவனேஷ் குமார் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் போட்டுட்டு வெளிலேருந்து யாராவது ஒருத்தர் ஃபாஸ்ட் போலர் கொண்டு வந்துடும் உம்ரான் மலிக் ஏன்னா ரியல் ஃபாஸ்ட் போலர் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் ட்ராவிங் நல்லா மோல்ட் பண்ணுவார் ஸோ ஷார்துல் டாக்ருக்கு ரெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் சொல்லிக்கலாம் எனிவே பூவியோட செலெக்ஷன் ரெண்டாவது அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வினை எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல எனிவே ரெண்டு அது அப்புறம் வராது சஹல் யுலேந்தர் சாகலும் அக்ஷர் பட்டேல் தான் ஸ்பின் போட போகிறது அஸ்வினும் இருக்கார் அஸ்வின் ஃபிட்டாக வரான்னு எனக்கு தெரியல ஏன்னா பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ராகுல் எய்க்வாட் ஓப்பன் பண்ணுவாங்க கே எல் ராவுல் மூணு ஸ்ரேஷ் மூணு கே எல் ராவல் ராகுலு சூரியகுமார் அஞ்சு ஆறாவதுல ரிஷப் பந்தா இஷாந்த் கிஷானா ஆறு ஏழு வந்து அக்ஷர் பட்டேல் வெங்கடேஷ் ஐயர் கூட அங்கே சான்ஸ் கிடைக்குமானு தெரியல அக்ஷர் பட்டேல் ஏழு அப்புறம் போலர் சி சால் ஒரு ஸ்பின்னர் எட்டு மூணு பாஸ் போலர் தான் போவாங்க மூணு ஸ்பின்னர் வேணால் அஸ்வினை விளையாடலாம் பட் அஸ்வினுக்கு ஃபியூச்சர் இல்லை எதுக்காக அவர் டி ட்வெண்ட்டியில் இனிமேல் ஃபியூச்சர் இல்லாத போது இப்போ ஐபிஎல் விளையாண்டாங்க அப்படி அங்கே உட்கார வச்சாங்க துபாயில் டி ட்வெண்ட்டி விளையாடுன்னு இதில் அஸ்வினை கூட நோத்திருக்கலாம் அவர் பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல வேர்ல்ட் கப்பில் கூட ஒரு மேட்சாக ரெண்டு மேட்ச் தான் விளையாடுனாரு எனிவே அது பிசைஸ் பாயிண்ட் இந்த ரெண்டு இது தான் ஐம் நாட் கன்வீன்ஸ் புவனேஸ்வர் குமார் அண்ட் அஸ்வின் பதில் வேறு யாரை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ யார் யார் இதில் மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் ப்ரித்விஷா பாபா அபர்ஜித் அவனா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ராகுல் சார் ஸ்பின்னர் உம்ரான் மலிக் அந்த ஃபாஸ்ட் போலர் இப்போல்லாம் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் ஏ போகுது சவுத் ஆஃப்ரிக்கா நிறைய டி டுவெண்ட்டி லெவலாடுறதுக்கு சாமில் ஆகும் ஸோ அதில் வச்சிருக்காங்க இவங்களாம் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க அது நல்லது தான் ரிதம்லையே இருக்கணும் ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும் இன்னும் பெரிய பெரிய போலரெலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக ஸோ இந்தியா இஸ் கோயிங் தேர் அதில் நீங்கள் இருப்பார்னு இருப்பாங்க நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் டாலா அது அப்புறம் பார்ப்போம் ஸோ மொத்தத்தில் இதான் பதினாறு டீம் செலக்ட் பண்ணிட்டாங்க ஹூஸ் ஃபேவரேட் ஐடோன்னு அது மேட்ச் ப்ரீவியை எடுத்துகிட்டு வரேன் போக தெரியணும் அடுத்த புதங்கள் வந்தா மேட்சே ரோஹித் சர்மா புது அத்தியாயம் தொடங்குது அஸ் அ பர்மனண்ட் கேப்டன் எப்போதுமே கேப்டன் விராட் கோலி ரஷ்யா எடுக்கும்போது இவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார் ஒயிட் பால்லையும் ஏஷியா கப்பும் இவர் தான் போய் பாகிஸ்தானை ரெண்டு வாட்டி துபாயில் அடிச்சுட்டு கப்பு ஜெயிச்சிட்டு வந்தோம் நியாபாரம் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் எயில் ரோஹித் ஷர்மா ரோஹித் சர்மா இஸ் ஆல்வேஸ் அ குட் லீடர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் எத்தனை கப்பு ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி எத்தனை கப்பு ஜெயிச்சிது ஒன்று கூட ஜெயிக்கல மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ கப்பு ஜெயிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு மெயின் ஒரு காருக்கு எப்படி ஒரு வீல் முக்கியமோ அது மாதிரி டீமு கேப்டன் முக்கியம் அது ரோஹித் சர்மா இப்போ பண்ண பர்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபஸ்ட் கிளாஸாக தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் தே வில் கோ ஆல் அவுட் அங்கே அது அது சாஸ்திரியோட இன்புட்டு தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கறது அது பண்ணு பேட்டிங் ஆடுற மாற்றுறது ரோஹித் சர்மா எதுக்காக ஒன் டவுன் அமுச்சாங்க நியூசிலாண்டுக்கு எதிராக தெரியல அங்கேயே பேக் ஃபயர் ஆச்சு இந்த மாதிரி தப்புலாம் ராகுல் ட்ரைட் பண்ண மாட்டார் எனிவே பாப்பா என்ன நடக்குதுன்ட்டுன்னா இதுதான் மொத்தம் டீம் செலக்ட் பண்ணது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சுட்டேன் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இல்லை யார் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கீழே டெஃப்ரெண்டாக மென்ஷன் பண்ணலாம் ஈடன் கார்டில் ஒரு மேட்ச் இருக்குது க்ரௌடு அவ்வளோட என்னான்னு என்னது வரைக்கும் தெரியல அதுமாதிரி ஃபிஃப்டி அளவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் நம்ம ஈடன் கார்டனில் ஹியூஜ் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ பூஸ்ட் ஆகுன்ட்டுன்னு டெஸ்ட் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணலை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் மேட்சில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விராட் கோலி இல்லை அதுவும் ஸ்பெகுலேஷன் போது ரோஹித் சர்மா தான் கேப்டனாக போட போகிறாங்கன்னா பொதுவாக அஜிங்கரானே வைஸ் கேப்டன் அவர் தான் கேப்டன் ஆகணும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பேசக்கூடாது பட் ஸ்பெகுலேஷன் அதுதான் சொல்கிறேன் வேர்ல்டு கப்பு தான் அன்எக்பெக்டடாக வெளில வந்துட்டோம் விராட் கோலி ஆர்சிபிக்கு கப்பு ஜெயிக்கல ஒயிட் பாலில் இந்தியாவுக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பும் ஜெயிக்கலை ஐசிசி டோடனும் எதுவுமே இதுவரைக்கும் ஜெயிக்கலை இப்போ ஒன் டேக்கு அவர் இருப்பாரா இல்லையா ஆஸ் அ கேப்டனாக தெரியல அடுத்த சீரிஸ் வரும்போது அதை பற்றி நம்ம பார்ப்போம் மொத்தத்தில் சம்மரை சஞ்சு சாம்சனில் எங்கேயுமே இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா போகிற டீம்லையும் இல்லை இங்கே ஒரு டீம்லேயும் இல்லை அவரோட கொடுத்த சான்ஸ் எல்லாமே அவர் வேஸ்ட் பண்ணிட்டார் ஐபிஎல்லே அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இன்னோ வெங்கடேஷ் ஐயர் மாதிரி டீமில் வந்திருக்கலாம் இப்போ நான் சொன்ன பிளேயில் வேணும் வெங்கடேஷ் யார் எங்கே ஃபிட் பண்ணுவாங்கன்னு தெரியல வெயில் வெயிட்டன்சி மொத்தத்தில் இவ்வளோ தான் இன்னொரு வெளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்